டைரக்டர் கிறிஸ்டபர் நோலன் படங்களுக்கு எப்பயுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். லாஸ்ட்டாக டெனட் படம் வெளிவந்து மாபெரும் வெற்றி. அதில் குறிப்பாக கடைசியாக அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த மூவி டெனட் எந்த படம்டாது அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒன்றுமே புரியலங்க, என்னடா இது, எத்தனை வாட்டி பார்த்தா இந்த படம் புரியும் அப்படின்றது தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு சந்தேகம். ஆனால் அந்த படம் எப்படி இருக்கோ, ஆனால் ஆஸ்காரில் வேறு லெவலில் பண்ணிடுச்சு. ஏகப்பட்ட ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டாப்புல அவருடைய படங்கள்னாவே கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு கிடச்சிரும். தொடர்ந்து எல்லா படத்துக்கும் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு இருக்காப்புல. இப்போது நெக்ஸ்ட் லெவல், இப்போ போன படத்தை விட நம்ம நெக்ஸ்ட் லெவலில் ஒரு புது முயற்சியாக ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல ஓப்பன்ஹைமர். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிரளயத்தையே கிரியேட் பண்ண போது. அதில் குறிப்பாக இந்த படத்தில் ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட் கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜீரோ விஎஃப்எக்ஸ் ஷாட்டில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதில் குறிப்பாக ஐமேக்ஸ் கேமராவில் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஆனால் த்ரீடியில் இந்த படம் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2D மட்டும்தான் வரப்போது, 3D கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னமும் விஷுவல் பயங்கரமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இப்போது இந்தியாவில் சென்சார் பண்ணிட்டாங்க, கிளீன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த படத்துக்கு கிளீன் ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பல நியூட் சீன் இருக்காமா, அது மட்டும் இல்லாமல் கசாமுசா பண்ணுற மாதிரியுமே சீன்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பயோபிக் மாதிரி தான், ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம கிறிஸ்டபர் நோலன் படமாக பண்ணியிருக்காப்புல. அதில் குறிப்பாக கிளைமேக்ஸில் அந்த நியூக்ளியர் பாம்பு வெடிக்கிறதுலாம் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்காமா, எப்படியா எடுத்த அப்படின்றது தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி. அதில் குறிப்பாக இந்த படத்துடைய ரன் டைம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் 10 நிமிடம் இன்டர்வெல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் இந்த ஒரு படத்துக்காக நம்ம தியேட்டரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறப்போது, ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆனால் இந்த படம் மூலிமா இன்னொரு படத்துக்கு ஒரு சின்ன ஆபத்து, அவங்களுமே இப்போது வருத்தமாக இருக்காங்களாமா. ஏன்னா இந்த வாரம் இப்போது ஜூலை 12ஆம் தேதி மிஷின் இம்பாசிபிள் படம் தியேட்டருக்கு வரப்போகுது. இந்த படம் வெளிவந்தால் அடுத்த வாரமே இந்த ஓப்பன்ஹைமர் வரப்போகிறதுனால இருக்கிற எல்லா ஐமேக்ஸ் தியேட்டர்லேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. ஐமேக்ஸ் தியேட்டர் எங்கேயுமே இவங்களுக்கு இல்லை, அதாவது இந்த மிஷின் இம்பாசிபிள் படத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாமா. ஒரு வாரம் இருக்கும், அடுத்த வாரம் நாங்கள் எடுத்துருவோம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த மிஷின் இம்பாசிபிள் படத்துக்கு வர்த்தக ரீதியாக ஒரு அச்சுறுதலை இந்த படம் இப்போது கிரியேட் பண்ணியிருக்கேன். வைட் பண்ணி பார்ப்போம் படம் வெளிவந்து எந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ஓப்பன்ஹைமர் படத்துக்கு எந்தளவுக்கு ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. ஜூலை 21ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் வரப்போது தியேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.